தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் டைரக்டர் வெற்றிமாறனின் லென்ஸ் திரைப்படம் எதை பற்றிய கதை அது எதை பற்றி விரிவாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் ஏற்ப எடுக்கப்பட்டிருக்கிறது அதில் உள்ள பரபரப்பான சம்பவங்கள் எதை காட்டுகிறது இது பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள யூனிவர்சிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்சிட்டியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லென்ஸ் திரைப்படத்தின் ட்ரெய்லர்கள் கலக்கு கலக்கு என்ற தமிழ்நாட்டை கலக்கி வருகிறது இணையதளங்களில் அது வெகுவாக பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது வீவர்ஸும் அதில் கோடிக்கணக்கில் வந்து அதை ட்ரெய்லரை பார்த்து செல்கிறார்கள் இப்படிப்பட்ட லென்ஸ் திரைப்படத்தின் வெற்றிமாறனின் பங்கு என்ன டைரக்டர் வெற்றிமாறனின் பங்கு என்ன என்பதுதான் இப்போது நம்ம ஆராயக்கூடிய ஒரு விஷயம் இந்த படத்தின் தயாரிப்பை மினி ஸ்டுடியோ செய்துள்ளது நடிகரும் இசையமைப்பாளருமான ஜி வி பிரகாஷ்குமார் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார் இதில் வெற்றிமாறனின் பங்கு என்பது அவர் இந்த தயாரிப்பில் பெரும்பங்கு வகித்திருக்கிறார் என்றுதான் கூறுகிறார்கள் ஆனால் இந்த படத்தை இவர் டைரக்ட் செய்யவில்லை வேறொரு டைரக்டர் தான் இதில் டைரக்ட் பண் டைரக்ட் செய்கிறார் இந்த படத்தின் கதை ஒரு தனி மனிதனின் அந்தரங்கத்தை எவ்வாறு படம் பிடித்து இணையதளங்களை வெளியிட்டு அவர்களது அவர்களது நிம்மதியை கெடுக்கிறார்கள் அதற்கான தீர்வு என்ன என்பதுதான் இந்த படத்தின் கதையாக இருக்கிறது இது ஒரு த்ரில்லர் படமாக ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக இயக்கப்பட்டுள்ளது இதன் இதை எழுதி இயக்கியிருப்பவர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் என்கிற ஒரு டைரக்டர் தான் இதை எழுதி இயக்கியிருக்கிறார் இதில் டைரக்டர் வெற்றிமாறன் இந்த படத்தை இயக்கவில்லை என்பதுதான் உண்மை இந்த படத்தை இயக்கியிருப்பவர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் யூனிவர்சிட்டியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அடுத்து யூனிவர்சிட்டியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்